போட் சிட்டி சட்டம் மூலமானது நாட்டிற்கு அபாயகரமானது. இதனால் சில சந்தர்ப்பங்களில் சீனாவின் ஆதிக்கம் கூடிக்கொண்டே செல்லும் என்ற பயம் உள்ளது. சிறுபான்மை சமூகத்திற்கு ஏற்கனவே உள்ள வர்த்தக நலன்கள் இதனால் இல்லாமல் போகலாம் என்ற அச்சமும் இருந்து வருகின்றது என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஆரிஃப் சம்சுதீன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். போர்ட் சிட்டி சம்பந்தமான வாக்களிப்பு தொடர்பில் எனது கருத்துக்களை கேட்கின்றனர். போர்ட் சிட்டி வாக்களிப்பில் எமது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்பது, ஒருமித்து கலந்து கொள்ளவில்லை என்பது எமக்கு எல்லோருக்கும், எமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவருடைய பணிப்புரைக்கமைய ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்பது எமக்கு எல்லோருக்கும் பெருமிதத்தினை அளிக்கின்றது. கட்சி இறுதியில் ஒன்றாக இயங்குகின்றது. தலைவர் ஒரு புறமாக, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறுபுறமாக இயங்காமல் ஒருமித்து வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய எதிர்ப்பினை காட்டியிருக்கின்றார்கள். வாக்களிப்பு போர்ச்சிட்டிபில் தங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்றில் 19 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அந்த போர்ட் சிட்டி பில்லுக்கு எதிராக 25 திருத்தங்களை அவர்கள் அதனுடைய 25 அம்சங்கள் பெரும்பான்மை சாதாரண பெரும்பான்மையுடன் ஒரு சட்டமாக முடியாது எனவும், அதில் 16 அம்சங்கள் 3/2 பெரும்பான்மை தேவை எனவும், மற்றும் 9 அம்சங்களுக்கு 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு உடன்பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தனது கருத்தினை சபாநாயகருக்கு தெரிவித்திருந்தது. கடந்த வாக்கெடுப்பின் பொழுது 148 ஆதரவு வாக்குகளே அரசுக்கு கிடைத்திருந்தது. எனவே கிட்டத்தட்ட 25 அம்சங்கள் நீக்கப்பட்ட ஒரு அல்லது திருத்தப்பட்ட ஏற்கனவே இருந்த சட்ட மூலத்தில் நீக்கப்பட்டு அல்லது திருத்தப்பட்டவாறு இந்த சட்டம் இப்பொழுது வெளிவர இருக்கின்றது. அதற்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய 4 உறுப்பினர்களும் ஏற்கனவே 20வது திருத்தத்துக்கு சட்ட அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்த போது நாங்கள்தான் அந்த 3/2 பெரும்பான்மையினை வழங்கியிருந்தோம் என்கின்ற ஒரு அவப்பெயர் எமக்கு இருந்து வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது எமது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3/2 பெரும்பான்மையை வழங்காது அரசுக்கு, அவர்கள் அரசினுடைய சிலர் எங்களுடைய 4 உறுப்பினர்களும் அரசுக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்த போதிலும், தற்பொழுது எங்களுடைய தலைவருடைய கருத்துக்கு அடிப்பணிய அவருடைய கருத்துக்கு ஏய்வாக வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்ந்திருப்பது மிக வரவேற்கத்தக்க விடயம். அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுகின்றேன். கடந்த காலங்களில் அவர்கள் சம்பந்தமாக பல விமர்சனங்களை நான் தெரிவித்து வந்த போதிலும், எமது 4 உறுப்பினர்கள் தொடர்பில் பல விமர்சனங்களை தெரிவித்து வந்திருந்த போதிலும், எமது கட்சி என்கின்ற ரீதியில் அதற்கு ஒரு ஒற்றுமை இருக்கின்றது, அதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது, எங்களுடைய சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது, இந்த போர்ட் சிட்டி பில் எனப்படுகின்ற ஒரு இந்த சட்ட மூலமானது அபாயகரமானது, நாட்டிற்கு அபாயகரமானது, நாட்டின் எதிர்காலம் அதாவது சில சந்தர்ப்பங்களில் அதனுடைய சீனாவின் ஆதிக்கம் கூடி செல்லக்கூடும் என்கின்ற பயம் நிலவி நிற்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற வர்த்தக நலங்கள் எமது சிறுபான்மை சமூகங்களுக்கு இல்லாமல் போகலாம் என்கின்ற அச்சமும் இருந்து வருகின்றது. எனவே இப்பொழுது பாராளுமன்றத்தின் ஆதிக்கம், அதாவது போர்ட் சிட்டியில் இருக்கின்ற ஏற்கனவே போர்ட் சிட்டி ஒரு சுயாதீன அழகாக ஒரு தனிநாடு போன்று இயங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அங்கு யாராவது உட்செல்வது என்றாலும் அந்த ஆணைக்குழுவினுடைய அனுமதி பெற்றுதான் அதனுள் உட்செல்லலாம் என்கின்ற
போர்ச்சுகீசியினை நிர்வகிப்பதற்காக அமைக்கப்பட இருக்கின்ற அந்த ஆணைக்குழுவினுடைய அனுமதியினை பெற்றுத்தான் உட்செல்லலாம் என்கின்ற விடயங்கள் அந்த சட்ட மூலத்தில் இருந்த போதிலும் அதனை நீதிமன்றம் அவ்வாறு சட்டத்தினை ஆக்க முடியாது. அவ்வாறு ஆக்க வேண்டும் எனில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவை அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற போன்ற நிபந்தனைகளை ஆக்கியிருந்ததனால் நாங்கள் வாக்களிக்காததனால் அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அரசுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம்.